அது கல்லூரியோட முதல் நாள். ஒரு வயதான பேராசிரியர் வந்து கிளாஸில் எல்லோரும் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிளாஸ் நிரம்ப எல்லாருமே வந்து உட்காந்துட்டாங்க. இப்போது அந்த பேராசிரியர் வந்து எல்லோரும் முன்னாடி போய் நிற்கிறாரு. நின்றுட்டு, நம்ம இந்த பாடத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. இப்போது நீங்கள் எல்லோரும் இமேஜின் பண்ணிக்கோங்க, உங்கள் எல்லாரோட கையிலையுமே ஒரு கிரெடிட் கார்டு கொடுக்க போகிறேன், அதாவது ஒரு பணம் எடுக்கிறதுக்கான ஒரு கார்டு கொடுக்க போகிறேன், ஏடிஎம் கார்டு கூட வச்சுக்கலாம், ஒரு கார்டு கொடுக்க போகிறேன். அந்த கார்டில் 86,400 ரூபா வந்து உங்கள் அந்த கார்டில் இருக்குது. எல்லாருக்குமே இந்த கார்டு கொடுக்கப்படும். இந்த கார்டில் 86,400 ரூபாய்கள் இந்த கார்டில் இருக்குது. இந்த பணத்தை நீங்கள் ஒரு நாளைக்குள்ளே செலவழிக்கணும். அதாவது அந்த நாள் வந்து 12 மணிக்கு தொடங்குது இல்லைங்களா, 12 AM தொடங்குதில்ல, அந்த 12 AM தொடங்குற அந்த நாள் அடுத்த நாள் முடியறதுக்குள்ளார அந்த 24 மணி நேரத்துக்குள்ளார நீங்கள் இந்த 86,400 ரூபாயை செலவழிச்சிருக்கணும். இதுதான் அவர் சொன்ன கண்டிஷன். உடனே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம்தான். இது என்ன சார் பெரிய விஷயமா, நீங்கள் மட்டும் கையில் கொடுத்து பாருங்கள், என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், நான் வந்து ஒரு பெரிய கார் வாங்கலான்னு இருக்கேன், நாங்களாம் சேர்ந்து கோவா பிளான் போடுறோம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இவர் ஒரு கண்டிஷன் சொல்கிறாரு, என்னென்னா நீங்கள் செலவழிக்காத அந்த ரூபாய்கள் எல்லாமே அடுத்த நாளுக்கு வந்து எடுத்து செல்ல முடியாது. அடுத்த நாளுக்கு போகும்போது அந்த ரூபாய்கள் எல்லாமே செல்லாமல் போயிடும். அந்த 24 மணி நேரத்துக்கு மட்டும்தான் இந்த 86,400 ரூபாய் வந்து உங்கள் காரில் இருக்கும். மறுபடியும் அடுத்த நாள் போகும்போது அந்த ரூபாய் எதுவுமே அந்த காரில் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில் இருக்காங்க. இவர் என்ன சொல்ல வர்றாருன்னு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பமாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த பேராசிரியர் சொல்கிறாரு, இந்த ஓமை வந்து உங்களுக்கு வந்து ஒரு கார்டை வச்சு ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொன்னேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு நாள், உங்களோட வாழ்க்கையில் ஒரு நாள் அப்படிங்கிறது வந்து 86,400 வினாடிகள். இந்த ஒரு நாளில் நீங்கள் ஒரு வினாடியை நீங்கள் வேஸ்ட் பண்ணாலையும் சரி, அந்த வினாடியை நீங்கள் திரும்ப பெறவே முடியாது. அதே மாதிரி இந்த நேரத்தை நீங்கள் எவ்வளோ செலவழிக்கிறீங்களோ அந்த நேரத்தை மறுபடியும் அடுத்த நாளுக்கு நீங்கள் கொண்டு போகவும் முடியாது. அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் சாதுரியமாக அந்த நேரத்தை பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றமாக அமையும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த விஷயம் இந்த சின்ன பசங்களுக்கு, அதாவது சின்ன இளம் வயதில் இருக்கிறவங்களுக்கு இது புரியறது கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் முதிர்ச்சி வயது, அதாவது கொஞ்சம் 40 வயசு 50 வயசு எட்டினவங்களுக்கு மட்டும்தான் இந்த நேரத்தோட அருமை வந்து புரியும். அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அவங்க நினச்சி பார்ப்பாங்க, இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவோ நேரம் வேஸ்ட் பண்ணியிருக்கோம், அந்த நேரம்லாம் இப்போ இருந்தால் நம்ம எவ்வளோ சாதிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணங்கள் வந்து ஒரு 50 வயது தொடும்போது தான் ஒவ்வொருத்தருக்குமே மனசுக்குள்ளே அப்படியே ஆணித்தரமாக வந்து போயிட்டுருக்கோம். ஆனால் அந்த சமயத்தில் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா ஒரு செகண்ட் நீங்கள் வேஸ்ட் பண்ணது அது வேஸ்ட்டு தான், அது திரும்ப உங்களால் கொண்டு வரவே முடியாது. அதனால் இந்த உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த 86,400 செகண்ட்ஸ், அதாவது ஒரு நாள் அப்படிங்கிறத எந்த அளவுக்கு சாதுரியமாக பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய வாழ்க்கையும் முன்னேற்றம் அடையும். அதே போல் நீங்கள் வயதானதுக்கப்புறம் கூட நான் என்னுடைய நேரத்தை சரியான விதத்தை தான் பயன்படுத்தியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு மன நிம்மதியுமே உங்களுக்கு கிடைக்கும். இது Courage to Act Motivation கதைகள்.